வெல்கம் டு த கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா சி பிளஸ் பிளஸ்ல டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங் பத்தி தான் லாஸ்ட் ரெண்டு மூணு வீடியோஸா பார்த்துட்டு இருக்கோம் அதுல டேட்டா ஃபைல்ல எப்படி கிரியேட் பண்றது டேட்டா ஃபைல்ல என்னென்ன ஃபிளாக்ஸ் அதாவது ஃபைல் மோட் பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு ஒரு டேட்டா ஃபைல்ல எழுதுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு டேட்டா ஃபைல்ல எழுதுறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இங்க இருக்குங்க C++ல ஒன்னு வந்து get ch இன்னொன்னு வந்து put ch அதாவது getங்கிறது putங்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ் chங்கிறது கரெக்டர் ஒரு கரெக்டரா எழுதுறதுக்கு நம்ம இந்த get putங்கற இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஆப்ஜெக்டாவே எழுதலாம் இப்போ நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட்ல தான நம்ம ரன் பண்ற டேட்டாஸ் எல்லாம் போயிட்டு ஸ்டோர் ஆகுது ரன் டைம்ல நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் நம்ம என்டர் பண்ண எல்லா அவுட்புட்ஸ்மே இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டையே கொண்டு போய் எழுதணும்னாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரீடு ரைட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற மொத்த டீடைல்ஸும் கொண்டு போய் ஒரு ஃபைல்ல எழுதலாம் அல்லது கெட் புட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி ஒரு ஒரு லெட்டராக எடுத்துகிட்டு போய் ஃபைலில் எழுதலாங்க இப்போ இதில் கெட்டுக்கும் புட்டுக்கும் ஒரு சின்ன டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு ரைட்ஸ் ஆர் ரீட்ஸ் எ சிங்கிள் கேரக்டர் டு த அசோசியேட்டட் ஸ்ட்ரீம் இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபைலில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஃப் ஸ்ட்ரீமில் நான் ஃபைலுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டேன் அந்த ஃபைலோட பேர் எக்ஸாம்பிள் டாட் txt அவுட்புட் மோடில் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் எழுத தான் போகிறேன் இதில் இந்த ஃபைலில் ஃபைலுங்கிற ஆப்ஜெக்டில் எழுத தான் போகிறேன் அப்போ எழுதணுன்னா இந்த ஆப்ஜெக்ட் பேரை சொல்லணும் ஃபைலு டாட் கெட்டு அதுக்குள்ளே இருக்கிற கெட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் சிஹெச்ங்கிறது இப்போ நம்ம ஏதாவது ப்ரோக்ராமில் வாங்குகிற வேல்யூவாக இருக்கணும் இப்போ நான் சிஇன்ல சிஹெச்சை வாங்கியிருக்கணும் அந்த சிஹெச்சை தான் நான் இங்கே எழுதுறேன் சிஇன்ல சிஹெச்சுக்கு வாங்குறேன் இதுக்கு முன்னாடி நான் என்டர் ஏ கேரக்டர்னு கேட்டிருக்கலாம் நீங்கள் என்டர் பண்ணுற லெட்டரை சிஹெச்சில் வாங்கலாம் வாங்குறத கொண்டு போய் எழுதுறேன் எழுதுறதுக்கு நம்ம புட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும் சப்போஸ் இது ஏற்கனவே இருக்கிற ஃபைலு நான் இன் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இன் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னு அர்த்தம் அதை எழுதணும் அதை வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் கெட்டுங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம் கெட் ஆஃப் சிஹெச் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சிஹெச்ன்றது நான் டிக்ளேர் பண்ண வேரியபிளு இந்த இடத்துல கெட் ஆஃப் சிஹெச்ன்னு கொடுத்துட்டோன்னா சிஹெச்சில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஃபைலில் கெட் ஆஃப் சிஹெச்ன்னு கொடுத்துட்டோம்னா சிஹெச்சில் ஸ்டோர் ஆகிடும் அடுத்து நம்ம சி அவுட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் சிஹெச்சை பிரிண்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஒரு லெட்டராக ஃபைலில் எழுதுறதுக்கு அடுத்தது ரீடு ரைட்டுன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லைங்களா அது எப்படியா பாருங்க ரீட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன்ஸ் ரைட் ஆர் ரீட் பிளாக்ஸ் ஆஃப் பைனரி டேட்டா பிளாக்ஸ்னா ஒரு குரூப் ஒரு மொத்தமாக அந்த மொத்தமாக அப்படின்னா நம்மக்கிட்ட ஆப்ஜெக்ட் இருக்குது இங்கே சி பிளஸ் பிளஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக தானே கிரியேட் பண்ணுறோம் ரன் பண்ணும் போது ஸோ அந்த ஆப்ஜெக்டையே எழுதலாம் அந்த ஆப்ஜெக்டையே எழுதணும்னா என்ன பண்ணணும் பாருங்கள் எப்படி எழுதணும் சின்டெக்ஸ் எழுதியிருக்கேன் நான் ஃபைல் டாட் ரீடு ஃபைலுங்கிறது நான் இப்போ இந்த ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீமுக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு அதில் இருக்கிற ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கணும் நம்ம மோர் தென் ஒன் லெட்டர்ஸ் ஒரு பிளாக்காக எழுதும்போது பாயிண்டர்ஸை தான் யூஸ் பண்ணணும் கேரக்டர் டைப்பில் பாயிண்டர்ஸ் எல்லாமே கேரக்டர் டைப் தான் மொத்தமாக தானே போகுது மொத்தமானு சொல்லும்போது நம்ம அதில் லெட்டர்ஸில் இருக்கலாம் நம்பர்ஸில் இருக்கலாம் பைனரி டேட்டாவாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால மொத்தமாக கேரக்டர்னு சொல்லிடணும் கேரக்டர் பாயிண்டர் சொல்லியிருக்கேன் நான் ஆம்பர்சன் ஓபிஜே இந்த ஓபிஜே என்னன்னா நம்ம கிளாஸ் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு தானே இப்போ கிளாஸ் ஆடுன்னு கொடுக்குறேன் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு தானே நம்ம அதுக்கான ஆப்ஜெக்டை மெயினில் கொடுக்குவோம் வைட் மெயினில் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ஆடுக்கு தான் இப்போ ஏ அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லை ஓபிஜே அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஓபிஜேயில் இருக்கிறத என்ன பண்ண சொல்லுவோம் கால் பண்ண சொல்லுவோம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண சொல்லிடுவோம் அப்போ இந்த ஓபிஜேங்கிறது என்னென்னா நம்மளோட கிளாஸ் நம்ம என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணுறோமோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டு அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி ஆம்பர்சன் போடணும் ரெஃபரன்ஸ் டைப் இது ஒரிஜினல் வேல்யூஸையே இங்கே மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ்னு ரெண்டு மெத்தடு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பாஸ் பை வேல்யூ பாஸ் பை ரெஃபரன்ஸ் ஆர்கியூமெண்ட்டுக்கு அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸை பாஸ் பண்ணுறது ரெஃபரன்ஸாகவும் பாஸ் பண்ணலாம்
value call by value லியும் பாஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றோம் ஆம்பர்சன் போட்டோம்னா ரெஃபரன்ஸ் மெத்தட் சைஸ் ஆஃப் obj இந்த obj க்கு மெமரியில எவ்வளவு சைஸ் அலாட் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸை எடுக்கிறதுக்கு சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் இந்த obj ஓட சைஸை அப்படியே எடுத்துக்கும் சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் இந்த சைஸை எடுத்து இதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எங்க கொண்டு போய் எழுதும் ஃபைல்ல எழுதும் ஃபைல்ங்கிறது இப்போ நான் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்டோட பேர் அதாவது ஸ்ட்ரீமுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்டோட பேர் இதுதாங்க இது வந்து எடுக்கிறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மொத்தமும் எங்கே வந்துட்டு இருக்கோம் இந்த ஃபைலில் இருக்கும் அந்த ஃபைல்லேருந்து நான் ரீட் பண்ணிக்கலாம் ரீட் பண்ணி இப்போ இங்கேருந்து நான் ரீட் ஃபங்க்ஷன்ன்றதுனால இங்கேருந்து ஓபிஜேக்கு வந்திருக்கும் இப்போ நான் ஓபிஜேலேருந்து எனக்கு என்ன வேணுமோ டாட் வச்சுட்டு அதிலிருந்து என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கலாம் அதுவே நான் எழுதுறேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகும் ஓபிஜேலேருந்து எங்கே போகும் இந்த ஃபைலுக்கு போகும் இங்கே இருக்கிற இப்போ நான் என்னென்னலாம் இந்த ஆப்ஜெக்டில் வச்சுருக்கிறனோ அந்த டேட்டாஸ் மொத்தத்தையும் கொண்டு போய் எதில் எழுதும் ஃபைலில் எழுதும் ஃபைலில் எழுதி முடிச்சுட்டு வரும் இதே தான் இதுக்கும் ரெஃபரன்ஸ் டைப் தான் யூஸ் பண்ணணும் சைஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் சைஸ் ஆஃப்ன்ற இந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த ஆப்ஜெக்டோட சைஸை எடுத்து கொடுத்துடும் எதுக்கு இந்த ஃபைலுக்கு அப்போ தான் இந்த மொத்த டீட்டெயில்ஸும் இதில் போயிட்டு எழுத முடியும் இப்போ ஒரு ஃபைலில் டேட்டா ஃபைலில் எழுதுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் எழுதலாம் ஒன்று ஒரு ஒரு லெட்டராக எழுதலாம் இன்னொன்று பிளாக் ஆஃப் லெட்டர்ஸாக எழுதலாம் ஒரு ஒரு லெட்டராக எழுதுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ்னும் பார்த்துட்டோம் பிளாக் ஆஃப் லெட்டர்ஸாக எழுதுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் என்னோடய சேனல் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ